Hi friends, I am Sundar from Tirunelveli. Today we are going to learn spoken English through Tamil. Tamil valiya namma vandu spoken English palagrom. Okay? So first idu vandu part 4, nalavadhu part, nalavadhu bhagam for part 4. So first namma enna idu nalavadhu part la நீ உங்களுக்கு வந்து நெதம் வந்து சில வேர்ட்ஸு சில சென்டென்ஸ் கொடுக்குறேன். இந்த சென்டென்ஸ் வந்து முக்கியமான சென்டென்ஸ், நம்ம டெய்லி யூஸ்க்காக ரொம்ப தேவைப்படும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சென்டென்ஸ் கொடுக்குறேன். இது டோட்டல் 60 days வீடியோ, பார்ட் 60, டோட்டல் 60 பார்ட்ஸ் இருக்குது. இந்த 60 நாளில் நீங்கள் இங்கிலீஷ் பழகணும். ஆனால் இந்த சென்டென்ஸ் நான் கொடுக்குற சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி கேட்டாவும் நீங்கள் சொல்லணும். இங்கிலீஷில் இது சொல்லுவாங்க, தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னு நீங்கள் சொல்லணும். சொன்னால் வந்து 100% உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்துடும். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்ல நண்பர்கள் மீன்ஸ் வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் திஸ், இது என்ன? வாட் இஸ் திஸ், இப்போது இது சின்ன சின்னதாக தெரியும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சின்ன வார்த்தை, சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஓகே, வாட் இஸ் திஸ் என்ன, இது என்னது? ஓகே, டோன்ட் கிவ் இன் அண்ணா, தோல்வியை நீங்கள் ஒத்துக்கிடாதீங்க. ஓகே, ஏதாவது ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க எதுலையாவது, என்னால் முடியாதுன்னு நீங்கள் தோல்வியே ஒத்துக்கிடக்கூடாது. ஸோ இதை என்ன சொல்லுங்கள், டோன்ட் கிவ் இன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேக் யுவர் டைம் ஆனால் மெல்லமாக வாங்க, அதுக்கு அர்த்தம் வந்து மெல்லமாக வாங்க. டேக் யுவர் ஓன் டைம்னு சொல்லுவாங்க. ஓகே, டேக் யுவர் டைம். ஓகே, நெக்ஸ்ட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க. இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க நீங்கள் பார்த்து, சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க. கம் ஹோம் ஏர்லி, சூன்னு சொல்லக்கூடாது. இங்கே கம் ஹோம் சூன்னு சொல்லக்கூடாது, கம் ஹோம் ஏர்லி என்ன, சீக்கிரம். ஓகே, கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங்னா காலையில் சீக்கிரம் எழுந்திருங்க. ஓகே, அங்கே வந்து ஏர்லி தான் யூஸ் பண்ணணும், சூன்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங், காலையில் சீக்கிரம் எழுந்திருங்க. ஓகே, கம் ஹோம் ஏர்லி, வீட்டுக்கு வாங்க, சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க, கம் ஹோம் ஏர்லி. ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லோரும் எப்படி இருக்காங்க. இந்த சென்டென்ஸுக்கு உங்களுக்கு வந்து தெரியும், நான் எனக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண தெரியும்னா நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் என்னோடய ஆன்சர் பாருங்கள். ஓகே, என்ன, எல்லோரும் வீட்டில் எப்படி இருக்காங்க? ஹவ் இஸ் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்காங்க? ஓகே, எல்லோரும் எப்படி இருக்காங்க? ஹவ் இஸ் எவ்ரி ஒன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா ஹவ் ஆர் யூன்னு, நீங்கள் எப்படி இருக்கீங்க அண்ணா, ஹவ் ஆர் யூ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், ஐ ஆம் ஃபைன் வச்சுக்கணும், நான் நல்லா இருக்கேன், ஐ ஆம் ஃபைன். ஸோ ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அண்ணா, எல்லோரும் வீட்டில் எப்படி இருக்காங்க? ஓகே, இப்போ அழுக நிறுத்துங்க. நவ் ஸ்டாப் க்ரையிங். ஓகே, இப்போ அழுக நிறுத்துங்க. இந்த பொருள் வந்து, இது வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி, இதோட பொருள் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி. அப்போ என்ன சொல்லணுங்க, இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ்னா இதோட விலை ரொம்ப ஜாஸ்தி. இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். ஓகே, அதே வந்து இதோட விலை வந்து ரொம்ப கம்மி, பரவாயில்ல இது வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்குன்னா இட்ஸ் டூ சீப். ஆனால் இதோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, இட்ஸ் டூ சீப்
இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இது ரொம்ப பெருசாக இருக்குது, இட்ஸ் டூ பிக், இட்ஸ் டூ பிக். இப்போ நம்ம டூ அனும்போது ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுக்கு வந்து டூ அஞ்சணும், டூ பிக்னா ரொம்ப பெருசு, டூ எக்ஸ்பென்சிவ்னா ரொம்ப விலை ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி, எக்ஸ்பென்சிவ்னா ஜாஸ்தி, இட் இஸ் எக்ஸ்பென்சிவ், இட் இஸ் எக்ஸ்பென்சிவ்னா இது இதோட விலை வந்து ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ், டூ எக்ஸ்பென்சிவ் அனும்போது இதோட விலை ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, நெக்ஸ்ட்டு ரொம்ப தடியாக ஆகாதீங்க, ரொம்ப தடியாக ஆகாதீங்க, தடியாக ஆகாதீங்கன்னு சொல்லுவோம், தடியாக ஆகாதீங்க, தடியாக ஆகாதீங்க, அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? ஓகே, டோன்ட் கெட் ஃபேட், டோன்ட் கெட் ஃபேட் என்ன, தடியாக ஆகாதீங்க, டோன்ட் கெட் ஃபேட், டோன்ட் கெட் ஃபேட் என்ன, தடியாக ஆகாதீங்க, டோன்ட் கெட் ஃபேட். இன்னொன்று சொன்னோன்னு, இப்போ வந்து லாக்டவுன் பீரியட் இருக்குது, இப்போ லாக்டவுனில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டில் பொருள்கள் எல்லாம் நல்ல பொருளெல்லாம் இருக்கா, சாப்பாட்டுக்கு பொருள், வேறு எண்ணெய், அரிசி பருப்பெல்லாம் எல்லாம் இருக்கான்னு கேட்பாங்க. அப்போது நம்மகிட்ட வந்து எல்லாமே இருக்குன்னு சொல்லணும். அப்போ நம்மகிட்ட இல்லை சார், என்கிட்ட எல்லாமே எந்த குறையும் இல்லை, எல்லாமே இருக்குன்னு சொல்லணும், எந்த குறையும் இல்லை, எல்லா பொருளுமே இருக்குன்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்லணும், இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் சொல்லுங்கள். We lack nothing. We lack nothing. என்ன சொல்லணும், We lack nothing. We lack nothing. அண்ணா எந்த பொருளும் இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்குது, எந்த விதமான குறை இல்லை. ஓகே, வி லேக் நத்திங், வி லேக் நத்திங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யோசனை பண்ணுங்க, யோசனை பண்ணுங்க, யோசனை பண்ணுங்க, திங்க் அபவுட் இட், திங்க் அபவுட் இட். நீங்கள் யோசனை பண்ணிக்கங்க, யோசனை பண்ணிக்கங்கன்னா இதை பற்றி யோசனை பண்ணுங்கள், இதை பற்றி யோசனை பண்ணுங்கள், திங்க் அபவுட் இட், திங்க் அபவுட் இட், திங்க் அபவுட் இட், இதை பற்றி யோசனை பண்ணுங்கள். ஓகே, அவன் ஓடி வந்தான், அவன் ஓடி வந்தான், அவன் ஓடி வந்தான், ஹீ கேம் ரன்னிங், ஹீ கேம் ரன்னிங், He came running. அவன் ஓடி வந்தான், He came running. ஓகே, இங்கே யாராவது இருக்காங்களா, இங்கே யாராவது இருக்காங்களா, இங்கே யாராவது இருக்காங்களா, அது இங்கிலீஷில் சொல்லணும். ஓகே, ஈஸ் எனிபடி ஹியர், ஈஸ் எனிபடி ஹியர், ஈஸ் எனிபடி ஹியர், இங்கே யாராவது இருக்காங்களா, ஈஸ் எனிபடி ஹியர். ஓகே, உங்கள் வாயை துறங்க, உங்கள் வாயை துறங்க, உங்கள் வாயை துறங்க, ஓப்பன் யுவர் மவுத், ஓப்பன் யுவர் மவுத், ஓப்பன் யுவர் மவுத், அது உங்கள் வாய் மூடுங்க, என்ன க்ளோஸ் யுவர் மவுத், க்ளோஸ் யுவர் மவுத், என்ன உங்கள் வாயை மூடுங்க, க்ளோஸ் யுவர் மவுத். ஓகே, நெக்ஸ்ட்டு அது வந்து சரியில்லை, அது வந்து சரியில்லை, அது சரியில்லை, இட்ஸ் இட்ஸ் தட் இஸ் நாட் ஃபேர், தட் இஸ் நாட் ஃபேர், அது சரியில்லை, அது சரியில்லை, தட் இஸ் நாட் ஃபேர், தட் இஸ் நாட் ஃபேர், அது சரியில்லை. இப்போ இன்னொன்று சொல்லணும், ரெகுலராக வந்து நம்ம வீட்டில் கரண்ட்டு போயிட்டுருக்கோம், கரண்ட்டு போயிருச்சுன்னு சொல்லணும், கரண்ட்டு போயிருச்சு, கரண்ட்டு போயிருச்சுன்னு சொல்லணும். ஓகே, பவர் போயிருச்சுன்னு சொல்லணும். ஸோ அது இங்கிலீஷில் என்ன சொல்லணும், த பவர் ஈஸ் அவுட், என்ன சொல்லணும், த பவர் ஈஸ் அவுட், அண்ணா கரண்ட்டு போயிருச்சு, த பவர் ஈஸ் அவுட், த பவர் ஈஸ் அவுட், அண்ணா கரண்ட்டு போயிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு சொல்லணும், அவ என்ன மோசம், அவ உங்களை மோசம் பண்ணிட்டா, அவ உங்களை அவள் உங்களை மோசம் பண்ணிட்டா,
அதை இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? ஷீ பெட்ரேட் யூ, ஷீ பெட்ரேட் யூ, ஷீ பெட்ரேட் யூ, ஷீ பெட் ரேட் யூ, ஷீ பெட்ரேட் யூ. அண்ணா, அவள் உங்களை மோசம் பண்ணிட்டான். அவள் என்ன மோசம் பண்ணிட்டான்? ஷீ பெட்ரேட் மீ, ஷீ பெட்ரேட் மீ. அவன் என்ன மோசம் பண்ணிட்டான்? ஹீ பெட்ரேட் மீ, ஹீ பெட் ரேட் மீ. பெட்ரேட் ஸ்பெல்லிங் வந்து பிஇடி ஆர்ஏஒய்இடி, பெட்ரேடு, பிஇடி ஆர்ஏஒய்இடி. பெட்ரேடுன்னா மோசம் பண்ணுறது, பெட்ரேடுன்னா மோசம் பண்ணுறான். அவன் உங்களை மோசம் பண்ணான். ஹீ பெட்ரேட் யூ, அவன் உங்களை மோசம் பண்ணான். ஹீ பெட்ரேட் யூ, அவன் உங்களை மோசம் பண்ணான். ஷீ பெட்ரேட் யூ, நீங்கள் அவனை மோசம் பண்ணீங்க. யூ பெட்ரேட் ஹிம், நீங்கள் அவனை மோசம் பண்ணீங்க. யூ பெட்ரேட் ஹிம், நீங்கள் என்ன மோசம் பண்ணீங்க? யூ பெட்ரேட் மீ. ஓகே, இது வந்து ரொம்ப மோசம், ரொம்ப சாரி மோசமான கிடையாது, ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி வார்த்தைங்க வந்து நம்ம மனசில் வச்சுருக்கணும். இந்த சென்டென்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணணும், இந்த வார்த்தைக்கு நம்ம வந்து இது யூஸ் பண்ணணும், இது தெரியணும். இது தெரிஞ்சிருந்தால் தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். சும்மா நம்ம கிராமர் அதுன்னு கிடையாது, கிராமரும் பழகணும். கிராமரும், கிராமரோட நமக்கு எந்த வார்த்தை எங்கே பேசணுன்றது தெரியணும், கிராமர் தெரியணும். அதுக்கு முதல்ல எந்த வார்த்தையை வந்து தமிழில், இந்த வார்த்தையை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணுன்றது தெரியணும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு. எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ காண்ட் ரிமெம்பர், ஐ காண்ட் ரிமெம்பர், எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ காண்ட் ரிமெம்பர், ஐ காண்ட் மீன்ஸ் கெனாட், ஐ காண்ட் ரிமெம்பர், எனக்கு ஞாபகம் இல்லை. நான் மறந்துட்டேன், ஐ ஃபர்கெட், நான் மறந்துட்டேன், ஐ ஃபர்கெட், எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ காண்ட் ரிமெம்பர், ஐ காண்ட் ரிமெம்பர். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் கதவு பின்னாடி ஒளிஞ்சிருக்கீங்க, யாராவது வந்து வர்றாங்க, நீங்கள் திடீர்னு பயங்காட்டுறீங்க, திடீர்னு பயங்காட்டுறீங்க. அப்போது திடீர்னு பயங்காட்டுறது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? திடீர்னு பயங்காட்டணும். அப்போ அதை என்ன சொல்லுவாங்க? யூ ஸ்டர்டல்டு மீ, யூ ஸ்டர்டல்டு மீ, யூ ஸ்டர்டல்டு மீ, ஆனால் நீ என்ன பயங்காட்டின, நீ என்ன பயங்காட்டு. அதை திடீர்னு பயப்படணும் இல்லையா, திடீர்னு பயங்காட்டுறது, திடீர்னு பயப்படுறது. அதை என்ன சொன்னால் ஸ்டார்டர்டுன்னு, ஸ்டார்டல்டு, ஸ்டார்டல்டு. அதோட ஸ்பெல்லிங் வந்து எஸ்டிஏஆர்டி எல்இடி, ஸ்டார்டல்டு, எஸ்டிஏஆர்டி எல்இடி, ஸ்டார்டல்டு. யூ ஸ்டார்டல்டு மீ, யூ ஸ்டார்டல்டு மீ, நீ என்ன பயங்காட்டுன, திடீர்னு பயங்காட்டிட்டேன். யூ ஸ்டார்டல்டு மீ, யூ ஸ்டார்டல்டு மீ. ஐ ஸ்டார்டல்டு யூ, நான் ஒன்று பயங்காட்டிட்டேன், நான் ஒன்று திடீர்னு பயங்காட்டிட்டேன். ஐ ஸ்டார்டல்டு யூ, ஸ்டார்டல்டு யூ. இந்த வார்த்தைங்க எல்லாமே வந்து இங்கிலீஷ் பழகிறதுக்கு ரொம்ப கம்பல்சரியாக வேணும், இந்த வார்த்தைங்கெல்லாம். ஓகே, இந்த வார்த்தைங்க நம்மளுக்கு தமிழில் தெரியும், இதை வந்து எப்படி பேசணும்னு. அப்போ இங்கிலீஷ் பழகும்போது இங்கிலீஷ்லேயும் நம்மளுக்கு வந்து தெரியணும். ஹிந்தி பழகணும்னா ஹிந்தியில் நம்மளுக்கு இந்த வார்த்தைங்கெல்லாம் தெரியணும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு. இது வந்து என்னோட தவறு, இது வந்து என்னோட தவறுன்னு சொல்லணும். இந்த இது எல்லாமே என்னோட தவறுன்னு சொல்லணும். ஸோ திஸ் இஸ் மை ஃபால்ட், திஸ் இஸ் மை ஃபால்ட், திஸ் இஸ் மை ஃபால்ட்னா இது என்னோட தவறு. This is my fault. This is my fault. Okay? தயவு செய்து உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க. Please sit down. இப்போது நம்ம வாங்க போங்கன்னு சொல்கிறோம். அப்போது இங்கிலீஷில் வந்து வாங்க போங்க, கம்மன்னா வாங்க, கோன்னா போங்க, இதுதான் சொல்கிறோம். அப்போ நம்ம ரொம்ப மரியாதையாக சொல்லணும்னா அதுக்கு முதல்ல ப்ளீஸ்ன்னு சொல்லணும். ப்ளீஸ் சிட் டவுன், ப்ளீஸ் சிட் டவுன், ஆனால் தயவு செய்து உட்காருங்க.
okay, please eat, please have it anna chaapidunga, please eat ennu solla koodad, please chaapidunga anna eat ennu solla koodad, please have it anna idha chaapidunga, please daivu seidhu idha chaapidunga, okay, please anna daivu seidhu, okay. Innikku vande part 4 நம்ம பழகிருக்கோம். பார்ட் 1 அகர் பார்ட் 1 2 3 பார்க்காம இருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. சக்ஸஸ் கான்வென்ட்ன்ற சேனலில் இருக்கும். அந்த சேனல் ஓப்பன் பண்ணாவே உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் த்ரூ தமிழ்னு இருக்கும். அது இன்னொன்று வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் த்ரூ ஹிந்தியும் இருக்கும். ஹிந்தி மூலமாகவும் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்கேன், அதுவும் இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி பழகணுன்னாவுமே அதில் இருக்கும். ஹிந்தி பழகிறதுக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் த்ரூ ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழ் அதுவும் இருக்கும். நீங்கள் எது பார்க்கணுமோ நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக பழகிடலாம். கொஞ்சம் டெடிக்கேஷன் கொடுக்கும். டெடிக்கேஷன்னா ரெகுலாரிட்டி இருக்கணும். நம்ம பழகிற வந்து நான் ஏதோ 2 மணி நேரம் பழகுவேன்னா ஏதோ 2 மணி நேரம் பழகணும், 1 மணி நேரம் பழகணும். ஓயாமல் நம்ம வந்து ரிப்பீட் பண்ண அந்த சென்டென்ஸ் வந்து நம்ம மைண்டுக்குள்ளேயே இருக்கணும். நம்ம என்னென்ன படிக்கிறோமோ நம்ம மைண்டுக்குள்ளேயே 24 மணி நேரம் அதை சுற்றிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் இருக்கட்டும் ஹிந்தி இருக்கட்டும் எந்த லாங்குவேஜும் வரும். ஓகே, ஸோ இன்றைக்கி 5 ஹோம்ஒர்க் தரேன். என்னென்ன நான் தமிழில் சொல்கிறேன், நீங்கள் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகே, அவளுக்கு பணம் தேவை. அவளுக்கு பணம் தேவை ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கு. அவளுக்கு பணம் தேவை. ரெண்டாவது, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். மூணாவது, நீங்கள் எங்கே இருந்தீங்க. எங்கே இருக்கிறீங்க கிடையாது, நீங்கள் எங்கே இருந்தீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நேர்மையாக இருங்க. நாலாவது ஹோம்ஒர்க் வந்து நேர்மையாக இருங்க. அஞ்சாவது வந்து ரூம் வந்து தொடங்க. ஓகே, தண்ணி வச்சு துடைக்கணும்ல, தண்ணி வச்சு துணி போட்டு துடைக்கணும், அது வந்து ரூம் தொடங்க. இது வந்து ஹோம்ஒர்க். ஓகே, நீங்கள் வந்து இது வந்து டோட்டல் 60 வீடியோஸ் இருக்குது. இல்லை, இப்போ இது 4 வீடியோஸ் ஓடி இருக்குது, இன்னும் 56 வீடியோஸ் இருக்குது. எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு யார் யார் வாட்ஸ்அப், உங்களுக்கு யார் யார் வாட்ஸ்அப் தெரியுமோ, உங்கள் குரூப், உங்களுக்கு எத்தனை குரூப் இருக்கோ எல்லாத்துலேயும் போடுங்க. யாருக்கு பழகணும்னு இருக்குது நம்மளுக்கு தெரியாது, யார் பழகணும் யார் பழக மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் போட்டுவிடுங்க, யாருக்கு யூஸ்ஃபுல் இருக்கோ அங்கே பழகுவாங்க. இன்னொன்று, இது வந்து எஜுகேஷ்னல் வீடியோஸ், இதை வந்து யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. இது தப்பான வீடியோஸ் அப்படி கிடையாது. எஜுகேஷ்னல் வீடியோஸ்ன்னா அவங்களுக்கு தேவைப்படலாம், அவங்க அண்ணன் தம்பிக்கு தேவைப்படலாம், அவங்க பிள்ளைங்களுக்கு தேவைப்படலாம், யாருக்குமே தேவைப்படலாம். அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் குரூப்பில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.